ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாங்க க்ளோசம் செய்ய போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா க்ளோசம் மாவு பேக்கெட் sugar ஏலக்காய் வாட்டர் லர்க்கா க்ளோசம் மாவுல ஒரு பவுல்ல எடுத்துக்கோங்க அப்புறம் கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணி சாஃப்ட்டா கொஞ்சம் கொஞ்சமா அது கொஞ்சம் பிசைங்க நல்ல ரவுண்டா பால் மாதிரி பிசைஞ்சதுக்கு அப்புறமா அடுத்து நாம குட்டி குட்டி பாலா மேக் பண்ண போறோம் இந்த குட்டி குட்டி பால்ல எதுமே கிராக் இருக்க கூடாது அழகா பால் மாதிரி ரவுண்ட் ஷேப்ல உருண்டு பிடிக்கணும் இந்த மாதிரி எல்லா மாவும் சின்னதா ரவுண்ட் ஷேப்பே புடிச்சிருங்க நாங்களும் ஜாலியா விளையாடிட்டே எல்லா மாவையும் புடிச்சோம் எப்படியே எல்லாத்தையும் ரவுண்ட் பண்ணியாச்சு நான் தான் அழகா கிராக் இல்லாமலே ரவுண்ட் பண்ணேன் எங்க தங்காச்சி நல்லா கிராக் கிராக்கா ரவுண்ட் பண்ணா அடுத்து என்ன பண்ணணும் தெரியுமா ஒரு பேன்ல ஆயில் எல்லாம் ஹீட் பண்ணிக்கீங்க நெக்ஸ்ட் நம்ம சுகர் சிரப்ப ரெடி பண்ணலாம் அதுக்கு 1 கப் ஆஃப் sugar 1 கப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணுங்க அப்புறமா பிஞ்ச் ஆஃப் கலர் பவுடரை ஆட் பண்ணிக்கீங்க நெக்ஸ்ட் கொஞ்சோண்டு ஏலக்காயும் ஆட் பண்ணிக்கீங்க அப்புறம் நம்ம ரவுண்ட் பண்ண பால் எடுத்து ஹீட் ஆன அந்த ஆயில் பேன்குள்ள போடுங்க நல்ல ஃப்ரை ஆகி கோல்டன் பிரவுன் கலர்ல மாறணும் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா ஆயில் இருந்து எடுத்துருங்க பாருங்க எவ்வளவு அழகா கோல்டன் பிரவுன் கலர் ஃப்ரை ஆயிருக்கு இப்போ க்ளோசம் பால் ரெடி நெக்ஸ்ட் அந்த க்ளோசம் பால் எடுத்து அந்த sugar syrupல போட்டு mix பண்ணுங்க வாவ் இப்போ கலர்ஃபுல் க்ளோசம் ரெடி நாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு Share பண்ணுங்க